எத்திக்கும் தென் தமிழில் எத்திக்கும் எங்கும் புகழ் மனம் பரப்பிக் கொண்டிருக்கும் யுஎஸ் தமிழ் எஃப்எம்மின் உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். என்றும் போல் இன்றும் கூட பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்கள் இல்லங்களினூடாகவும் உள்ளங்களினூடாகவும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனவே தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருக்கலாம். புலர்ந்திட்ட இந்த புத்தம் புதிய பொழுதில், வளர்ந்திட்ட இந்த புத்தம் புதிய நாள், உறவுகள் அனைவருக்கும் சுபிச்சத்தையும் சுகத்தையும் தர வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான உரைமறையை இறைஞ்சி பிரார்த்தித்துக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அழகழகான பாடல்கள் இரண்டு வருகின்றது. பாடலை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் அபிமான இல்லத்து உள்ளத்து வானொலி யுஎஸ் தமிழ் எஃப்எம்மின் டுடே ஸ்பெஷல். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருக்கின்றோம் நீங்களும் நாங்களுமாக சந்தோஷமாக உங்கள் அபிமான இல்லத்து உள்ளத்து இணைய வானொலியான யுஎஸ் தமிழ் எஃப்எம்மின் டுடே ஸ்பெஷல் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் முதல் தகவல் வருவதற்கு தயாராக இருக்கின்றது. என்ன தகவல் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவலையான தகவல் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த இயற்கையை நாங்கள் அழிக்க அழிக்க இயற்கை எங்களை அழித்துக் கொண்டே போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எங்கு பார்த்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த இயற்கையின் அகோர தாண்டவம் வந்து தலைவிரித்து ஆடிக்கொண்டுதான் இருக்கின்றது. இதனால் எத்தனையோ விதமான உயிர்கள் வந்து பலியாகி கொண்டே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ விதமானவர்கள் வந்து உடைமைகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், உறவுகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இது ஏன் நான் சொல்ல வருகின்றேன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்கள், அமெரிக்காவில் வந்து ஒரு போகமான நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தை தாக்கிய சூறாவளிக்கு இதுவரையிலும் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடக்கடவுளே, என்ன கொடுமை இது! அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தை புதிய சூறாவளி புயல் தாக்கி வருகிறது. அது மட்டுமின்றி டெக்சாஸ் மற்றும் ஒக்லஹோமா மாகாணங்களில் 41 சென்டிமீட்டர் அளவுக்கு கடுமையாக பனிப்பொழிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று பலமான காற்று வீசிய போது கார் ஒன்று விபத்தில் சிக்கியது. இதிலிருந்து 5 பேரும் பரிதாபகரமாக உயிரிழந்திருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அப்பகுதியில் இருந்து வீடுகள், தேவாலயங்கள் மற்றும் பிற கட்டிடங்கள் தரைமட்டமாகின. அமெரிக்காவில் இந்த வாரம் மட்டும் புயல் போன்ற சம்பவங்களில் மட்டும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையானது 26 உயர்ந்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள், அதுவும் கவலையான தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. என்ன செய்வது, எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அகோர முகம் வந்து வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. இதனால் பாதிப்படைவது வந்து எங்களுடைய பொதுமக்கள் அப்படின்னு சொல்லணும். இவ்வளவுதான் தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைந்தாலும் இந்த தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைய எங்களுக்கு ஆபத்து என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. தொடர்ந்தும் இணைந்திருக்கலாம். நீங்களும் நாங்களுமாக சந்தோஷமாக உங்கள் அபிமான இல்லத்து உள்ளத்து இணையவானுடையான நிகழ்ச்சியோடு அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருக்கின்றோம் நீங்களும் நாங்களுமாக சந்தோஷமாக உங்கள் அபிமான இல்லத்து உள்ளத்து இணைய வானொலியான யுஎஸ் தமிழ் எஃப்எம்மின் டுடே ஸ்பெஷல் நிகழ்ச்சியோடு அழகான 2 பாடல்களை கேட்டுவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்த தகவல் உங்களுக்கு தரவிருக்கிறோம். என்ன தகவல் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதாவது நாங்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் சாப்பிடாமல் கூட இருந்து விடுவோம், ஆனால் கை தொலைபேசி பாவிக்காமல் எங்களால் இருக்கவே முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் தான் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஏனென்றால் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தொலைபேசியினுடைய பயன்பாடு வந்து ரொம்பவே அதிகரித்து போகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால் எங்களுக்கு நன்மைகள் இருந்தாலும் அதே அளவுக்கு வந்து தீமைகள் ஏற்படுது அப்படிங்கிறத நாங்கள் வந்து மறந்துவிடவோ மறுத்துவிடவோ முடியாது. இந்த தொலைபேசி பாவிப்பதால் எங்களுடைய கவனக்குறைவு வந்து ரொம்பவே குறைஞ்சி போகுது அப்படின்னு சொல்லி ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. காதில் நாங்கள் போனை வச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது எங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கே தெரிய அந்த அளவுக்கு நாங்கள் உள்வாங்கப்படுவோம் அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருக்கிறது. இதனால் வரக்கூடிய விபத்துக்கள் விபரீதங்கள் வந்து அதிகம் என்று நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடியவர்களாகவே இருக்கின்றது. இது ஏன் நான் சொல்ல வருகிறேன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்கள், அமெரிக்க நாட்டில் வாலிபர் ஒருவர் கைபேசியை பயன்படுத்தியவாறு சென்ற போது எதிர்பாராத விதமாக மலை உச்சியில் இருந்து விழுந்து உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடடா, என்ன கொடுமை இது! கலிபோர்னியா மாகாணத்தைச் சேர்ந்த சான் டியாகோ என்ற நகரில் உள்ள சிறிய சுற்றுலா மலைப்பகுதி மிக பிரபலமானது ஆகும். கத்தார் போன்ற நாட்களை கொண்டாட 1000 நபர்கள் இப்பகுதியில் கூடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் நேற்று நத்தார் தினத்தை கொண்டாடுவதற்காக 30 நபர் ஒருவர் இந்த பகுதிக்கு மாலை நேரத்தில் சென்றுள்ளார். சுமார் 60 உயரமுள்ள அந்த மலை உச்சியின் மேல் உள்ள பரப்பில் கைபேசியை பயன்படுத்தியவாறு நடந்து சென்றுள்ளார். அப்போது எதிரே அதாள பள்ளம் இருந்ததை காணாத அவர் திடீரென தலைகீழாக விழுந்துள்ளார். இந்த சம்பவத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த சுற்றுலா பயணிகள் உடனடியாக மீட்பு குழுவினருக்கு வந்து தகவல் அளித்துள்ளனர். ஆனால் அவரை கண்டுபிடித்து மேலே தூக்கிய போது அவர் பலத்த காயங்களால் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது குறித்து பேசிய பெண்மணி ஒருவர், வாலிபர் நடந்து சென்ற போது அவர் தரையை பார்க்கவில்லை, மாறாக
கையில் இருந்த கைபேசியை பார்த்தவாறு சென்றார். அந்த பள்ளத்தில் விழுந்து விட்டார் என்று சொல்லியிருக்கின்றார். பாருங்கள் இவ்வளவு தூரத்திற்கு அவர் வந்து கவனக்குறைவாக சென்றிருக்கின்றார் என்று சொல்லி, சரி, அவருடைய கவனக்குறைவால் மட்டுமே அவருடைய உயிர் பறிப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். நத்தா தினத்தில் நிகழ்ந்த இந்த துயர சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, நாங்கள் தான் எப்பொழுதுமே கவனமா இருக்கணும், எங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி, சரி, தொடர்ந்தும் இணைந்திருக்கலாம் நீங்களும் நாங்களுமாக சந்தோஷமாக உங்கள் அபிமான இல்லத்து உள்ளத்து இணைய வானொலியான யூஸ் தமிழகத்தின் ஸ்பெஷல் நிகழ்ச்சியோடு அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்தும் இரண்டு பாடல்கள் இருந்தது, பாடலை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். இணைந்திருக்கின்றோம் நீங்களும் நாங்களுமாக சந்தோஷமாக உங்கள் அபிமான இல்லத்து உள்ளத்து இணைய வானொலியான யூஸ் தமிழகத்தின் ஸ்பெஷல் நிகழ்ச்சியோடு சூப்பரான அழகான இரண்டு பாடல்களை அடுத்தடுத்து கேட்டுவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அடுத்த தகவல் தயாராக இருக்கிறது. என்ன தகவல் என்று சொல்லி பார்க்கும்போது, அந்த கணவன் மனைவி இருவருக்கிடையில் இருக்கக்கூடிய உறவு வந்து எப்பொழுதுமே புனிதமான உறவாக இருக்க வேண்டும். அவர்களுடைய உறவால் தான் பார்த்துன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கை வந்து எப்பொழுதுமே செம்மையாகவும் செழிப்பாகவும் வருவதற்கு உண்டு சக்தியாக இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அவர்கள் இருவருமே ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொண்டு வாழ கற்றுக்கொண்டால் மாத்திரமே அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதும், அவர்களுடைய குழந்தைகளுக்கு கூட நல்ல வாழ்க்கையை பெற்றுத்தர முடியும் என்பதும் உண்மையான விஷயமாக இருக்கின்றது. அதை தவிர அவர்களுக்கிடையில் அடிக்கடி பிரச்சனைகள் வந்தால் கண்டிப்பாக ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு இல்லை என்பது உண்மையான விஷயமாகவும், அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பிள்ளைகள் கூட மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் வளர்வார்கள். அது மட்டும் இல்லாமல் இருவரும் பிரிய வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் என்பது உண்மையான விஷயமாக இருக்கிறது. இது ஏன் நான் சொல்ல வருகிறேன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்கள், அமெரிக்காவில் ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. அமெரிக்க நாட்டில் 15 வயது சிறுமியிடம் உறவு கொண்ட போலீஸ் அதிகாரி ஒருவரை அவரது மனைவியின் உதவியால் போலீசார் நூதனமாக கைது செய்துள்ளனர். என்ன கொடுமை அப்படின்னு சொல்லி பாருங்க, புளோரிடா மாகாணத்தில் உள்ள வெண்டி என்ற 27 வயது நிரம்பிய போலீஸ் அதிகாரி ஒருவர் தன்னுடைய மனைவியுடன் வசித்து வந்துள்ளார். இருவருக்கும் இடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்ததால் அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் கணவன் தனக்கு துரோகம் செய்துவிட்டு 15 வயது சிறுமியிடம் உறவு வைத்துள்ளார் என போலீசாருக்கு அண்மையில் மனைவி வந்து புகார் அளித்துள்ளார். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் கணவனுடைய தொலைபேசி உரையாடலை வந்து ஒட்டு கேட்டுள்ளனர். இந்த உரையாடலில் அவர் 15 வயது சிறுமியுடன் உறவு கொண்டதை அவர் வாயாலே ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கடந்த புதன்கிழமை அன்று போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். இது குறித்து பேசிய போலீசாரின் மனைவி, தன்னுடைய கணவர் கள்ள தொடர்பு ஒன்று வைத்திருப்பது கடந்த ஆகஸ்ட் மாதமே எனக்கு தெரியும், ஆனால் அந்த சிறுமி 15 வயது நிரம்பியவர் என்பது கடந்த வாரம் தான் தனக்கு தெரிய வந்தது என்று சொல்லியிருக்கிறார். கணவன் போலீசாக இருந்தாலும் இது சட்டவிரோதமானது என்பதற்காகவே அவரை கைது செய்ய போலீசாரிடம் புகார் கொடுத்ததாக தெரிவித்திருக்கிறார். பெயர் வெளியிடப்படாத 15 வயது சிறுமியிடம் போலீசார் விசாரணைகளை நடத்திய போது தன்னிடம் அவர் உறவு கொண்டது உண்மைதான் என ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்துள்ளார். மனைவியால் கைது செய்யப்பட்ட அவர் பேசிய போது, எப்பொழுதுமே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரும் தன்னுடைய மனைவியை தவிர்த்து விட்டு மற்றொரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள விரும்பியதாக கூறியிருந்தார். பாருங்கள், வாக்குவாதம் ஏற்பட்டதுக்காக இப்படியா கட்டிய மனைவியை விட்டுவிட்டு வேறொருவருடன் வாழ்வதற்கு இவர் திட்டம் தீட்டுவார். என்னவாக இருந்தாலும் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் நாங்கள் பேசிதான் தீர்த்து கொள்ள வேண்டும், பேசி தீர்வு காண முடியாத விடயங்கள் எதுவுமே இருக்க முடியாது, பேசி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டால் கண்டிப்பாக எந்த பிரச்சனையுமே சுலபமாக முடிந்துவிடும் என்பது உண்மையான விஷயமாக இருக்கின்றது. இருந்தாலும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவருக்கு குறைந்தபட்ச தண்டனைகள் வழங்கப்படலாம் என்று அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்தும் நீங்களும் நாங்களுமாக சந்தோஷமாக இணைந்திருக்கலாம். இது உங்கள் அபிமான இல்லத்து உள்ளத்து இணைய வானொலியான தமிழ் எஃப்எம்மின் டுடே ஸ்பெஷல். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்தடுத்து இன்னும் 2 பாடல்கள் வருகின்றது, பாடலை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். இணைந்திருக்கின்றோம் நீங்களும் நாங்களுமாக சந்தோஷமாக உங்கள் அபிமான இல்லத்து உள்ளத்து இணையவானுடைய நிகழ்ச்சியோடு அழகான 2 பாடல்களை அடுத்தடுத்து கேட்டுவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அடுத்த தகவலை கேட்கும் பொழுது கவலைக்குரிய தகவலாகவே இருக்கின்றது, ஆனால் வித்தியாசமான தகவலாக இருக்கின்றது, விந்தையான தகவலாக இருக்கின்றது. எப்பொழுதுமே வைத்தியர்கள் வந்து தங்களுடைய சேவையை வந்து செவ்வனே செய்ய வேண்டும். இறைவனுக்கு அடுத்தபடியாக அந்த வைத்தியர்களை குறிப்பிடுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களிடம்தான் எவ்வளவு நோய் பட்டிருந்தாலும் அந்த நோயை அவர்களிடம் காட்டி நாங்கள் குணப்படுத்திக் கொள்கின்றோம். அதனால் நாங்கள் வந்து அவர்களை இறைவனுக்கு சமமானவர்கள் என்று கூட கூறுகின்றோம். ஆனால் தகுந்த வைத்தியர்களிடமே நாங்கள் செல்ல வேண்டும். போலி வைத்தியர்களின் நடமாட்டம் இப்பொழுது இந்த உலகத்தில் அதிகரித்து வரும் நிலையில் தகுந்த சிகிச்சைகள் வழங்கப்படும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இது ஏன் நான் சொல்ல வருகிறேன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்கள், என்ன ஒரு கொடூரமான செயல், என்ன ஒரு கொடூரமான நிகழ்வு அப்படின்னு சொல்லி, ஒடிசாவில் உடல்நலம் சரியாகுவதற்கு
28 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தைக்கு வைத்தியர் ஒருவர் உடல் முழுவதும் சூடு போட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. நிச்சயமா இருந்து ஒரு போலி டாக்டர் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல இருந்து உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். இங்குள்ள அதாவது காலகந்தி மாவட்டத்தில் உள்ள குஞ்சார் கிராமத்தைச் சேர்ந்தவர் ருக்மணி கிஷான். இவர் அங்கன்வாடியாக வேலை செய்து வருகிறார். இவருக்கு கடந்த 30 நாட்களுக்கு முன் குழந்தை பிறந்துள்ளது. குழந்தை பிறந்த பிறகு குழந்தையின் வயிற்று பகுதியில் வீக்கம் காணப்பட்டது. மேலும் இடைவிடாமல் குழந்தை அழுது கொண்டிருந்தது. இதனால் ருக்மணி அவரது கிராமம் அருகே வைத்தியம் பார்க்கும் புருஷோத்தமனிடம் குழந்தையை அழைத்து சென்றுள்ளார். புருஷோத்தமன் வைத்தியம் பார்ப்பதாக கூறி இரும்பு கம்பியை தீயில் பழுக்க வைத்து குழந்தையின் உடல் முழுவதும் சூடு வைத்துள்ளார். அடக்கடவுளே, இவரெல்லாம் ஒரு வைத்தியரா அப்படின்னு சொல்லி நாங்களும் கேள்வி கேட்கணும். கண்டிப்பா இவருக்கு சரியான தக்க பாடம் புகட்டணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆதங்கமாக இருக்கிறது இந்த தகவலை கேட்ட பிறகு. இதனால் அக்குழந்தையின் உடல் முழுவதும் தீக்காயம் ஏற்பட்டு ஆபத்தான நிலைக்கு சென்றுள்ளது. உடனே அவரது தாயார் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் குழந்தையை அனுமதித்துள்ளார். இதை ஏற்கனவே இந்த தாய் செஞ்சிருக்கலாம். அதாவது உண்மையாகவே அரச வைத்தியசாலையில் அனுமதிச்சிருந்தா இந்த குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்திருக்காது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து பச்சிளம் குழந்தை என்று பாராமல் கூட சூடு வைத்த வைத்தியரை கைது செய்துள்ளனர். கண்டிப்பாக அவருக்கு வந்து குறைந்தபட்ச தண்டனைகள் கிடைக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. எனவே நாங்கள் தான் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும் ஒருவரை பார்த்தவுடன் யார் நல்ல வைத்தியர் யார் போலியான வைத்தியர் என்று சொல்லி. எனவே நாங்கள் அறிந்து நல்லவர்களிடம் மட்டுமே எங்களுடைய குழந்தைகளையும் சரி எங்களுடைய நோய்களையும் சரி காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய உடலுக்கு நல்ல தீர்வு கிடைக்குமே தவிர வேறு போலியான டாக்டர்களிடம் செல்லும் பொழுது எங்களுடைய செலவும் சரி எங்களுடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரித்து செல்லும். எனவே நாங்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்தும் இரண்டு பாடல்கள் வருகின்றது. பாடலை கேட்டுவிட்டு மீண்டும் மகிழ்ச்சியோடு கொள்ளலாம். இது உங்கள் அபிமான இல்லத்து உள்ளத்து இணையமானுடைய தமிழகமின் குடிய ஸ்பெஷல் இணைந்திருக்கின்றோம். நீங்களும் நாங்களுமாக சந்தோஷமாக உங்கள் அபிமான இல்லத்து உள்ளத்து இணையமானுடைய டுடே ஸ்பெஷல் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் சூப்பரான தகவல்கள் சூப்பரான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம். பள்ளி மாணவிகள் எப்பொழுதுமே பள்ளி மாணவிகளாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு என்று ஒரு தனி மரியாதை இந்த சமூகத்தில் வழங்கப்பட்டு வருகின்றது என்பது உண்மையான விஷயமாக இருக்கின்றது. அவர்களுக்கு என்று ஒரு தனி மரியாதை வழங்கப்படும் பொழுது அவர்கள் அந்த மரியாதையை வந்து காப்பாற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தான் நாளைய சமுதாயத்தின் தூண்கள் அப்படின்னு கூட பார்க்கப்படுகின்றது. இவர்கள் நன்றாக படித்து நல்ல செயல்களை செய்தால்தான் நாளைய உலகை வந்து இவர்கள் ஆளக்கூடியவர்களாக மாறுவார்கள் என்பதும் உண்மை விஷயமாக இருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தோடு ஒப்பிடும் பொழுது இன்றைய மாணவ மாணவிகள் வந்து நல்ல விதமா வளர்றாங்களா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து அது கொஞ்சம் கேள்வி கூறு. ஏன்னு சொன்னா அவர்களுடைய கவனம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு கோணத்திலும் வந்து திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் பெற்றோர்கள் அல்லது பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுல வந்து அவர்களுக்கு வந்து கூடுதலான செல்லங்கள் கொடுப்பது அல்லது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கண்டிப்பு இல்லாதது என்பதை சொல்லலாம். ஏன் நான் சொல்ல வருகிறேன் பாருங்கள். பாலிவரை அழைத்து சென்று மாணவியை கற்பழிக்க வைத்து படம் பிடித்து இணையதளத்தில் பரப்பிய பள்ளி தோழிகள் இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். பாருங்கள் என்ன கொடுமை அப்படின்னு சொல்லி பள்ளி மாணவர்கள் செய்யக்கூடிய காரியமா இது என்று சொல்லி திடுக்கிட வைக்கும் இந்த சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலி பகுதியில் தான் நடந்துள்ளது. இந்தியாவில் அங்குள்ள ஒரு பள்ளியில் படிக்கும் மாணவிகள் சிறந்த தோழிகளாக பழகி வந்தனர். எங்கு சென்றாலும் ஒன்றாகவே திரிவார்களாம். இந்த நிலையில் இரண்டு தோழிகளும் சேர்ந்து இந்த நிலையில் சில விடயங்களில் 3 மாணவிகளில் 1 மாணவிக்கும் மற்ற 2 மாணவிகளுக்கும் திடீரென்று மோதல் ஏற்பட்டுள்ளது. அதன் பிறகும் அவர்கள் தோழிகளாகவே பழகி வந்தனர். இந்த நிலையில் 2 தோழிகளும் சேர்ந்து மற்றொரு தோழியை பழிவாங்க திட்டமிட்டனர். இதுவரை யாருமே அனுபவித்திராத வேதனையை அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இருவரும் திட்டமிட்டனர். அதற்காகவே இருவரும் கூடி ஆலோசித்தனர். பின்னர் ஒரு முடிவுக்கு வந்தனர். சம்பவத்தன்று 2 தோழிகளும் மாணவிக்கு அப்பொழுது வீட்டில் தனியாக இருப்பதாக அந்த மாணவி கூறினார். இதுதான் அவளை பழிவாங்க நல்ல சந்தர்ப்பம் என்று 2 தோழிகள் உழைத்து தங்களுக்கு தெரிந்த ஆண் நண்பர் ஒருவரை 2 தோழிகளும் மாணவியின் வீட்டிற்கு அழைத்து சென்றனர். ஆண் நண்பருடன் தோழிகள் தங்கள் வீட்டிற்கு வந்திருப்பதை பார்த்து மாணவி அதிர்ச்சி அடைந்தார். அப்போது தோழிகள் இருவரும் ஆண் நண்பரை விட்டு மாணவியை கற்பழிக்க வைத்தனர். அவர் மாணவியை கற்பழித்த போது துப்பாக்கி முனையில் 2 தோழிகளும் செல்போனில் படம் பிடித்தனர். என்ன ஒரு தைரியமான மாணவிகள் என்று சொல்லி பாருங்க. பின்னர் மாணவி கற்பழிப்பு வீடியோவை இணையதளத்தில் பரப்பினர். இந்த நிலையில் இணையதளத்தில் வீடியோ பரவுவதை பார்த்த மாணவி அதிர்ச்சி அடைந்துள்ளார். என்ன ஒரு வித்தியாசமான கொடுமையான தகவல் என்று சொல்லி பாருங்கள். இது பற்றி அவர் அங்குள்ள போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவியின் 2 தோழிகளையும் கைது செய்தனர். மாணவியை கற்பழித்த வாலிபர் தலைமறைவாகிவிட்டார் என்றும் சொல்லப்பட்டது. அவரை வந்து போலீசார் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது எப்பொழுதுமே குழந்தைகள் வந்து மண்ணில் பிறக்கும் பொழுது நல்ல குழந்தைகளாகவே பிறக்கின்றார்கள்.
அவர்கள் வந்து நல்லவர்களாக வளர்வதும் சரி தீயவர்களாக வளர்வதும் சரி அது வந்து பெற்றோருடைய வளர்ப்பில் மட்டுமே இருக்கிறது சொல்லலாம். கண்டிப்பாக இந்த குழந்தைகளுக்கு பெற்றோருடைய வளர்ப்பு வந்து குறைவாக இருந்திருக்கலாம் என்று கூட சொல்லப்படுகின்றது. எவ்வாறாக இருந்தாலும் யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு யோசித்து இந்த சின்ன வயசுலயே இப்படி திட்டமிட்டு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா பெருசா வந்தா கண்டிப்பா இவங்க வந்து சமூகத்துக்கு விரோதிகளாகவே பார்க்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு தொடர்ந்து முடிந்திருக்கலாம். நீங்கள் நாங்களும் சந்தோஷமாக உங்கள் அபிமான இல்லத்து உள்ளத்து இணைய இணைந்திருக்கின்றோம். நீங்களும் நாங்களுமாக சந்தோஷமாக உங்கள் அபிமான இல்லத்து உள்ளத்து இணையவனுடைய தமிழகமின் டுடே ஸ்பெஷல் நிகழ்ச்சியோடு அழகழகான இரண்டு பாடல்களை கேட்டுவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு அடுத்த தகவல் ரொம்பவே கவலையை கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு தகவல் சொல்லலாம். இந்த காதல் அப்படிங்கிறது ஒரு அழகான புனிதமான விஷயமாக இருக்கிறது. ஆனால் இன்றைய காலத்தில் காதலை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது வந்து பூராதாரமான ஒன்றாக மாறிவிடுகின்றது. காதல் அப்படிங்கிறது ஒருவர் மீது ஒரு நேரத்தில் ஒரு முறை வரக்கூடியது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த காதலுக்கு வந்து உண்மையான அன்பு மட்டுமே சாட்சியாக விளங்குகின்றது. உண்மையான அன்பை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அது புனிதமான காதலாக போற்றப்படுகின்றது. இவ்வாறான காதல் கொச்சப்படும் பொழுதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லோருக்கும் எல்லா விதத்திலும் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பது உண்மையான விஷயமாக இருக்கின்றது. இது ஏன் நான் சொல்ல வருகின்றேன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்கள், பீகார் மாநிலம் ரோட்டாஸ் மாவட்டத்தில் கல்லூரியில் படிக்கும் இளம் பெண் ஒருவர் வாலிபரை காதலித்த பாவத்திற்காக அந்த பெண்ணுடன் சேர்த்து அவரது பெற்றோரையும் ஒரு கும்பல் சுட்டுக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. பாருங்கள், காதல் செய்த வேலை வந்து ஒரு குடும்பத்தையே பழி வாங்கி இருக்கு அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இங்கு பார்க்கப்படுகின்றது. இங்குள்ள சசார மாவட்டத்தில் உள்ள பிகாரபஞ்ச் பகுதியைச் சேர்ந்தவர் புஷ்பகுமாரி, இவருக்கு வயது 19 என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவரான ஒரு வாலிபரை புஷ்பா உயிருக்கு உயிராக காதலித்து வந்துள்ளார். இந்த காதலுக்கு புஷ்பாவின் உறவினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கின்றார்கள். ஆரம்பம் முதலே நேற்றிரவு திடீரென புஷ்பாவின் வீட்டிற்கு சென்ற சில உறவினர்கள் இந்த காதல் விவகாரம் தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது உறவினர்களில் இருவரான பிரதீப் மற்றும் அமித் ஆகியோர் புஷ்பாவை நோக்கி துப்பாக்கிகளால் சுட்டனர். தடுக்க வந்த புஷ்பாவின் தாயையும் அவர்கள் வெறித்தனமாக சுற்றினர். இதில் அவர்கள் இருவருமே சம்பவ இடத்தில் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்து உயிரிழந்துள்ளனர். இதிலும் ஆவேசம் தணியாத அவர்கள் புஷ்பாவின் தந்தை வகில் யாதவ் என்பவரையும் துடித்துடிக்க வெட்டி கொண்டனர். இந்த சம்பவம் ரோட்டஸ் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இப்பொழுது அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இவர்களுடைய கண்மூடித்தனமான செயலுக்கு ஒரு குடும்பமே பலியாகி இருக்கின்றது. சரி பார்க்கலாம் என்ன நடக்கின்றது என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான இல்லத்து உள்ளத்து இணையவனுடைய தமிழ் எஃப்எம்மின் டுடே ஸ்பெஷல். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. அடுத்தும் கூட இரண்டு பாடல்கள் இருக்கிறது. பாடல் தொடர்ந்து நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். தித்திக்கும் தேன் தமிழில் எத்திக்கும் எங்கும் புகழ் மனம் பரப்பிக் கொண்டிருக்கும் எஸ் தமிழ் எஃப்எம்மின் டுடே ஸ்பெஷல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் உங்கள் அபிமான இல்லத்து உள்ளத்து இணையவனுடைய எஸ் தமிழ் எஃப்எம் உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தாராளமாக எழுதி அனுப்பலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதாவது www.ustamilfm.com என்ற இணையதளத்தை பார்வையிடுவதன் மூலமாக எங்களுடைய பேஜ் உங்களுக்கு தெரியும். அந்த பேஜ்ல முன்னுக்கே ரிக்வஸ்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் செய்வதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக எழுதி அனுப்புங்கள். சூப்பரான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வரப்போகின்றது. அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல பாடல்கள் உங்களை மகிழ்விக்க என்றே உங்களுக்காக உங்கள் இல்லத்தினூடாக எங்களுடைய இணைய வானொலி தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே தொடர்ந்து நீங்கள் எப்பொழுதுமே வந்து கேட்கக்கூடிய ஒரே வானொலி இணைய வானொலி. அது மட்டும் இல்லாமல் சூப்பரான நிகழ்ச்சிகள் தரக்கூடிய வானொலி தமிழ் எஃப்எம் மட்டுமே கேளுங்க. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தயாராக இருக்கின்றது. இது உங்கள் அபிமான இல்லத்து உள்ளத்து இணைய வானொலி தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருக்கின்றோம். நீங்களும் நாங்களுமாக சந்தோஷமாக உங்கள் அபிமான இல்லத்து உள்ளத்து இணைய வானொலி தமிழகமின் ஒரே ஸ்பெஷல் நிகழ்ச்சியோடு உங்களுக்கெல்லாம் தெரியும் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா அவருடைய உறுதி உரை வந்து இடம்பெறக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கடைசி முறையாக ஜனவரி மாதம் 2 உரையாற்ற போகிறார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமாவின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு இறுதியில் முடிகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் 2016 நவம்பர் 8 நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒபாமா தனது ஆதரவாளர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பியுள்ள செய்தியில், எனக்கு இன்னும் 12 உள்ளன பதவிக்காலம் முடிவடைவதற்கு. அதற்குள் எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வர முடியுமோ அவ்வளவு மாற்றங்களை கொண்டு வர முடிவு செய்துள்ளேன். எனது ஆட்சி காலத்தில் வேலை வாய்ப்பு அதிகரித்துள்ளது, கார்பன் வெளிப்பாடு குறைக்கப்பட்டது, ஒட்டுமொத்த பொருளாதாரமும் வளர்ச்சி அடைந்துள்ளது. உங்களை போன்றவர்களால் அமெரிக்காவுக்கு பிரகாசமான எதிர்காலம் உள்ளது என
கூறியிருக்கின்றார். சார், எது எப்படியோ ஒபாமாவினுடைய ஆட்சி காலம் வந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அங்குள்ள மக்கள் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆட்சி காலம் அமைந்திருக்கின்றது. ஆனாலும் என்ன செய்வது, அடுத்த ஆண்டோடு அவருடைய ஆட்சி காலம் முடிவடைகின்றது. தொடர்ந்து பார்க்கலாம், அடுத்த ஜனாதிபதியாக அமெரிக்காவில் யார் வாகை சூட போகிறார்கள் என்று சொல்லி அடுத்தும் இரண்டு பாடல்கள் வருகின்றது. பாடல் தொடர்ந்து நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். அதிகமாக கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. சரி, உறவுகள் அனைவரும் இதுவரை நேரமும் சந்தோஷமாக இணைந்திருந்தது உங்கள் அபிமான இல்லத்து உள்ளத்து இணைய வானொலியான US தமிழ் FM-இன் டுடே ஸ்பெஷல் நிகழ்ச்சியோடு. இன்றைய நிகழ்ச்சியிலும் வழமை போல உங்களுக்கு பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை திரட்டி தந்திருந்தோம். அந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்குள் எப்பொழுதுமே இருக்கின்றது. நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய காத்திரமான கருத்துக்களை எழுதி அனுப்புங்கள் உறவுகளை. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதாவது www.ustamilfm.com என்ற இணையதளத்தை பார்வையிடுவதன் மூலம் எங்களுடைய பேஜ் தெரியும். அந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா முன்னுக்கே, அதாவது ரிக்வஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய காத்திரமான கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். உங்களுடைய கருத்துக்கள் வந்து சேர்ந்தால் கண்டிப்பாக நாங்கள் நிகழ்ச்சிகளை மென்மேலும் சிறப்பாக தொகுத்து வழங்குவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். எனவே தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வையுங்கள். இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு பிடித்திருக்கும், சுவாரஸ்யத்தை தந்திருக்கும், சுபத்தை தந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கலாம். இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகள் வருவதற்கு தயாராக இருக்கின்றது. சூப்பரான பாடல்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்றது. இது உங்கள் அபிமான இல்லத்து உள்ளத்து இணையவானுடைய US தமிழகம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் முருகதாஸ் சரவணா. வணக்கம் உறவுகளே.